சஷ்டி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஏஎல்பி அப்படிங்கிற ஒரு முறை இப்பொழுது நாம் அனைவரும் கேட்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. சில ஆயிரம் பேர்கள் இதை பார்க்கிறார்கள், பல லட்சம் பேர் இதை பார்த்து கொள்கிறார்கள். இது அப்படியே பல லட்சம் பேர் இதை பார்ப்பார்கள், பல கோடி பேருக்கு இந்த பலன்கள் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் சிறு சிறு விளக்கங்களை இந்த சேனல் வாயிலாக தந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னாலே எல்லாமே ஏஎல்பிங்கிறது நம்ம இதுக்கும் கேள்விப்பட்டது, ஏன்னா இதை யூடியூப்பில் பார்த்தவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. எப்படியாவது இந்த முறையிலையும் நம்மளுடைய நம்மளை கணிச்சுக்குவோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நான் அதில் ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அக்யூரசி, துல்லியமான ஒரு விஷயத்தை ரொம்ப அது எளிமை. அந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் ஒரு 2 ஹவர் பண்ணக்கூடிய வேலையை ஒரு 10-15 நிமிஷத்தில் டோட்டல் ஜாதகம் இப்போ சாட்டிஸ்ஃபைடாக கிளைண்ட் வெளியில் வர்றாங்க. கண்டிப்பாக. ஏன்னா முன்னாடி சந்தேகத்தோடய ஜோசியர் பார்ப்பாங்க, சந்தேகத்தோடு தான் வருவாங்க. சந்தேகத்தோடு வர்றாங்க, சந்தோஷமாக வெளியில் போகிறாங்க. இப்போ கைவிளக்கோடு பயணிக்க நீங்கள் கொடுத்துறீங்க, வரும்பொழுது இந்த அன்றைக்கி போகும்போது இந்த டார்ச் லைட்டை வச்சுக்கிறது உனக்கு எங்கேயெல்லாம் சிரமமோ ஏஎல்பியோட ஒளியில் நீ உன்னுடைய வழி கிடைக்கும், ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம நேர்களுக்கு போய் சேரணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இந்த அனுபவம் இருக்கும், அதிலிருந்து இந்த ஏஎல்பிங்கிற ஒரு விளக்கத்துக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு இந்த ஏஎல்பி என்ன ஒரு அனுபவத்தை கொடுத்தது, என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தீங்க? அதாவது ஏஎல்பி அப்படின்றது வந்து எதில் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து தான் ஏஎல்பி ட்ராவல் ஆகுது உங்களுக்கு. இதில் வந்து பேசிக்காக பாரம்பரிய ஜோதிடம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கணும்னு தெரியணும். ஒருத்தர் வந்து ஜென்ம லக்னம், பிறப்பினுடைய லக்னம் தான் ரகசியம். ஆக்சுவலாக பிறப்பினுடைய லக்னம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரே லக்னத்தை வச்சு பலன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நிறைய வர்க்க சக்கரங்களை பார்க்கணும். நவாம்சம், துவாதாம்சம், இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குது. ஓகேங்களா? நிறைய வர்க்க சக்கரங்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் தசாபுக்தியை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கிரகத்தினுடைய சுழற்சி, இன்றைய காலகட்டத்தில் குரு எங்கே இருக்காரு, இன்றைய காலகட்டத்தில் சனி எங்கே இருக்காரு, ராகு கேத்து எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். கோச்சார பலன்களை பார்க்கணும் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாதகர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். நம்ம எல்லாமே பிறப்பினுடைய லக்னத்தை வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக வந்து ஒரு லக்னம், என்ன ஜென்ம லக்னம்ன்றது பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து ஏஎல்பி லக்னம் என்னன்றது பார்க்க போகிறோம். ஏஎல்பி லக்னாதிபதி எங்கே இருக்காரு, நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்தே வந்து ஜாதகர் வந்து எதுக்காக வந்திருக்காருன்ற விஷயத்த நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அதுதான் ஏஎல்பியினுடைய ரொம்ப பேசிக்கான, ரொம்ப சிம்பிளான மெத்தடாலஜி. ஓகேங்களா? அந்த மெத்தடாலஜி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அது. ஏன்னா இந்த மெத்தடில் நீங்கள் பலன் பார்த்தீங்க அப்படின்னா நானும் கரெக்டாக பதில் சொல்ல முடியும், நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பலனை சொல்ல முடியும். அதுதான் வந்து ஏஎல்பியினுடைய ஒரு பேசிக் ஃபார்முலான்னு சொல்லலாம். அனைவரும் ஜோதிடம் பார்த்துக்கலாங்கிறத தாண்டி ஐயா வந்து அனைவரும் ஜோதிடம் பார்க்கலான்ற அளவுக்கு எளிமைப்படுத்திருக்காங்க. ஆமாம், ஏன்னா அவருடைய கோலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்ற விஷயம். ஏன்னா எனக்கு வந்து நான் வர்ற வருஷம் எப்படி சார் இருக்கும் எனக்கு அப்படின்றது பார்க்கறதுக்காக ஜோதிடர்கிட்ட வருவாங்க. இப்போது அடுத்த மாதம் எப்படி இருக்குது, இன்னும் 2 மாதம் கழித்து எப்படி இருக்கும் அப்படின்னு மாதம் மாதம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளே ஜோதிடம் கற்றுக்கிட்டா தான் அதை பண்ண முடியும். அதனால தான் எல்லாருமே வந்து ஜோதிடம்ன்றது வந்து பேசிக்காக வந்து கற்றுக்கணுன்ற விஷயமே அதுக்காக தான் வந்தது. எவ்வளோ காலத்துக்கு ஒரு முறை திரும்ப ஒருத்தவங்க ரிப்பீட்டாக வந்து பார்த்துக்கலாம்? ஒரு முறை வந்து பார்த்துட்டேன். ஆமாம், நெக்ஸ்ட்டு நான் எப்போ வந்து பார்த்துக்கிறேன்? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லக்ன புள்ளி மாறும்போது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வருவாங்க. சில பேர் 2 இயர்ஸ் ஒன்ஸ் வருவாங்க, சில பேர் வந்து 4 இயர்ஸ் ஒன் வருவாங்க. ஏன்னா 4 இயர்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி வந்து நகரம், அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்றதுக்காக பார்க்குறதுக்கு வருவாங்க. இப்போ அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து மாதம் மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்க முடியும், அடுத்த மாதம் எப்படி இருக்கு பலன்றத விஷயத்த வந்து பார்க்க முடியும். அதுதான் ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் கொடுத்துட்டாரு. ஆமாம், படிக்கிறதுல சிரமங்களே கிடையாது. ஆமாம், பேசிக்காக இவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை, ஆர்வம் இருந்தால் போதும் கற்றுக்கலாம். கண்டிப்பாக சார், ஒரு 15 டேஸ் வந்து பேசிக் கோர்ஸ் இருக்குது, அடுத்த 15 டேஸ் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த பேசிக் கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் முடித்து
கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 1 month ஆர் 2 months அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னாவே எடுத்து அனலைஸ் பண்ணாங்கவே, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க ரிலேஷனில் இருக்கிறவங்க, அவங்க ஆரோஸ்கோப் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணாவே ஆதிபத்தியம் முதற்கொண்டு நட்சத்திரங்கள் முதற்கொண்டு எப்படி ஒரு அஸ்ட்ராலஜியை புதுசாக எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயம் வரைக்கும் வந்து இன்டெப்த்தாக வந்து நம்ம அவங்கள வந்து பார்க்க வச்சிட முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அவங்க நம்ம வந்து கொடுக்குற இந்த ஹோம்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெடிக்ஷனுக்கு வந்துடுவாங்க. புதிய ஒரு பரிணாமம் இது அனைவருக்கும் போய் சேரணுங்கிற நம்மளோட முயற்சிகள் போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக நன்றிங்க. தேங்க்யூ சார். நேரிலே இது ஒரு புதிய முறை என்பது தான் நமக்கு தெரியும். இதுதான் பொது முறையாக விரைவில் அனைவரும் உணர்வராக இருக்கிறோம். ஏற்பு முறையில் அனைவரும் தங்களது ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம்.